கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னைக்கு நம்ம தேவைகள் அதிகம் என்ற தலைப்பில் ஜேம்ஸ் கால்வர்ட் என்ற ஒரு மிஷினரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எண்ணற்ற மொழிகளை பேசும் மக்கள் வாழ்றாங்க ஆனா எல்லா மொழிகள் வேதாகமும் வெளியிடப்படல ஏன்னா சில மொழிகள் கற்றுக்கொள்வதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப கடினமா காணப்படுது இந்த மாதிரி கடினமான மொழிகளை பேசும் மக்களை தேடி சென்று அவங்களோட தங்கி அவங்க மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதுன்றது ரொம்ப சிரமமான காரியம்தான்

தன்னோட மனைவி மேரி ஃபவுலருடனும் தன்னோட நண்பர் ஜான் ஹண்டுடனும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருடம் அப்போ பிஜி தீவுக்கு பயணமான இது ஒரு கடினமான மொழியா இருந்தாலும் இவருக்குள்ளாக இருந்த மிகுந்த வாவலாலையும் அந்த மக்களுக்கு வேதாகமத்தை கொடுக்கணும்ன்ற தனியாக வாஞ்சையினாலும் வேகமா இந்த மொழிய கற்றுக்கொண்டாரு ஏற்கனவே ஜேம்ஸ் கால்வெட்கு புத்த காட்சி துறையில ஒரு நல்ல அனுபவம் இருந்திருக்கு இதோட அடிப்படை வேதாகமத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருடம் அப்போ இங்கிலாந்து நாட்டை நோக்கி பயணமானார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் அப்போ பிஜி மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தோட பிஜி தீவுக்கு திரும்பி வந்தார் வந்தாரு கால்வெர்ட் அந்த தீவுல வாழ்ந்த மக்களுக்கு எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா வேதாகமத்தை அவர்களோட கையில கொடுத்தாரு பத்து ஆண்டுகள் அங்கு பணி செய்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறாவது வருடம் அப்போ இங்கிலாந்துக்கு திரும்பினாரு தென்னாப்பிரிக்காவை நோக்கி தன்னுடைய மிஷினரி பயணத்தை துவங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் அவர்கள் மொ ஆரம்பித்ததிலிருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பதாவது வருடம் வர மாபெரும் ஆன்மீக புரட்சியை தென்னாப்பிரிக்காவில் ஏற்படுத்தினார் நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து கிறிஸ்தவின் அன்பை தன்னால் முடிந்த வர சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் பறைசாற்றினார் ஜேம்ஸ் கால்வர்ட் பிஜி தீவு மக்களையே தன்னுடைய சிந்தனைல கொண்டிருந்ததுனால இவரை பிஜி வேதாகமத்தை பிஜி மக்களுக்காகவே வாழ்ந்த இந்த ஒரு நல்ல இறை தொண்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் அப்போ மார்ச் மாதம் எட்டாவது நாள் கிறிஸ்துவுக்குள்ளாக விண்ணில் சென்றார் நாமளும் கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஜேம்ஸ் கால்வெட் மாதிரி எப்போவுமே சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருக்கணும் அவர் கிறிஸ்துவை பற்றி பரிசாற்றினார் அதனால் நிறைய மக்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு காட்டு மிராண்டிகளாகவும் நரமம்ச பற்றிகளாகவும் வாழ்ந்த மக்களுக்கே அவங்க கடினமான மொழியை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேதாகமத்தை வெளியிட்டார் ஜேம்ஸ் கால்வெட் நமக்கு தெரிஞ்சவங்க வேதாகமத்தை கையில் அவங்க கையில ஒப்படைச்சு அதை பற்றி அவங்களுக்கு கூறி கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நம்ம சில முயற்சிகளை எடுக்கணும் இதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் பிற இன மக்களுக்கு நம்மள வேதாகமத்தை கொடுப்பதற்காக நம்மளுடைய பங்க காட்டலாம் நாளைக்கு இன்னொரு ஒரு மிஷினரிக்கு அதில் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ